வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி வந்து ஒரு டொமேட்டோ சட்னி பண்ணலாம். இது இட்லிக்காக பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எதுவுமே பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம், தக்காளி நாலு தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்து, வத்த மிளகா கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால் வத்த மிளகா ஒரு பவுலில் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அவ்வளோதான், பூண்டு. உளுந்து ஸ்லைட்டாக வதக்கணும், மொத்த மிளகா மதியம் நல்லா வாசனை வச்சிருக்கோம். அது வதக்கின பிறகு அடைக்க போகிறோம். வாட்டர் ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன், கொத்தமல்லி கீரை இன்னும் கூட ஜாஸ்தியாக வேணா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் போட்டா. ஸோ இதை நம்ம மூடி வச்சு வதக்கலாம். போகிறோம், இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டிருக்கேன், இது நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்க, கடாயில் எண்ணெய் போட்டு தாளிக்கணும்.
வந்து கடுகு போட்டிருக்கேன். தாளிக்கு எடுத்து நல்லெண்ணெய் வச்சிருக்கேன், நல்லா வாசனையா இருக்கு. சூடாக்கி சுட பண்ணி எடுக்கலாம். இவ்வளவுதான் இந்த டொமேட்டோ சட்னி. கொஞ்சம் பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லிக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்து உங்களோட வியூஸ் சொல்லுங்க எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இட் இஸ் சமையல்.